ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம்னா, ஆன்லைன்ல எப்படி எஃப்எம்பி இல்லைன்னா இந்த வரைபடத்தை எப்படி ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணலாம், ஒரு முழு சர்வே நம்பருக்கு இல்லைன்னா சப்டிவிஷன் பண்ண நம்பருக்கு எப்படி ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணலாம், அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல சின்ன இன்று குறித்தது, என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புல உள்ளது. மோட்டிவேஷன், கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம், பேரூராட்சி வருவாய்த்துறை பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக்குடியர்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, கோவிட்-19 அரசு நல்லது திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஏ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளா 600க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டேங்க் அடிக்கும்போது பாருங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ள இருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட பதிவுகள் உங்களுக்கு ஒன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டனுக்குள்ள போகலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்குது. இந்த வெப்சைட்ல பல்வேறு விதமான தகவல்களை வழங்கிட்டு வர்றாங்க. பட்டா மாறுதல் விண்ணப்பிக்கலாம், பட்டா சிட்டாவை பார்க்கலாம், ஆப் பதிவேடு பார்க்கலாம், பட்டா சிட்டா விவரங்களை பார்க்கலாம், அரசு புறம்போக்கு நிலங்களை பார்க்கலாம், பட்டா ஆர்டர் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க அதை பார்க்கலாம், எஃப்எம்பி புலப்பட விவரங்களை பார்க்கலாம், நகர நில அளவை பதிவேடு பார்க்கலாம், நகர நில அளவை விவரப்படம், விண்ணப்ப நிலை, இப்படி பல்வேறு தகவல் இருக்கு. இன்னொரு இதுல ஒரு டிப்ஸ் என்னன்னா, நீங்க நிலத்தை அளக்க போறீங்க, அவங்க என்ன விதமான அந்த வர்றவங்க பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி சுச்சரிக்கைகளும் அனுப்பியிருக்காங்க. திருத்தங்களை கொண்ட சுச்சரிக்கையும் இருக்குது, துறை சுச்சரிக்கையும் இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணி வச்சுடுங்க. நீங்க நிலத்தை அளக்க போறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்போ நம்ம வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அதை பார்க்க இருக்கிறோம். புலப்பட விவரங்களை பார்வையிட கிராமம், ஸோ அதனால கிராமத்தை நான் கிளிக் பண்றேன். நீங்க நகரம்னா நகரத்தை கிளிக் பண்ணிடுங்க. என்னுடைய மாவட்டம் வந்து திருநெல்வேலி, தாலுகா வந்து திசைநிலை, கிராமம் வந்து இட்டமொழி. இப்போ நான் வந்து ஒரு நம்பர், எங்கள் அப்பா வந்து ஒரு நம்பரை சப்டிவிஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அது சப்டிவிஷன் ஆகிட்டு மொத்த வரைபடத்தை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா, இந்த பிளேன் மட்டும் போட்டுட்டு உட்புரிவில் போயிட்டு இந்த டேஷ் கோடு போட்டிங்கன்னா மொத்த வரைபடம் வரும். கேப்சர் கோட் டைப் பண்ணியாச்சு, புலப்படம் பார்வையிட அது கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே ரைட் சைடில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ப்ரிண்ட்டும் போட்டுக்கலாம். நான் முதல்ல சொன்னேன், என்னுடைய அப்பா வந்து இந்த சப்டிஷன் பண்ணியிருக்காங்க, அப்ளை பண்ணாங்கன்ட்டு. இப்போ ஆன்லைனில் வந்து இந்த சப்டிஷன் பண்ணதை எனக்கு இந்த இடத்துல குறிப்பிட்டு தனியாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நான் சப்டிஷன் பண்ணது மட்டும் எனக்கு டவுன்லோட் பண்ணனா எப்படி பண்ணலான்னா அதை பார்க்க இருக்கிறோம். இது மொத்த வரைபடம். ஒரு நிலத்தை அளக்க போறீங்கன்னா மொத்த வரைபடத்தை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு, இந்த பக்கம் இருக்கிற வரைபடம், இந்த பக்கம் இருக்கிற வரைபடம், இந்த பக்கம் இருக்கிற வரைபடம், எல்லா வரைபடத்தையும் டவுன்லோட் பண்ணி தூரத்துலேருந்தே பிடிச்சி வந்தால் மட்டும்தான் கரெக்டாக அக்யூரேட்டாக உங்கள் இடத்த அளக்க முடியும். பக்கத்தில் உங்கள் இடத்த மட்டும் நீங்கள் அளந்தீங்கன்னா அப்படியே கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ சுற்றியுள்ள இடங்களை அந்த வரைபடத்தை டவுன்லோட் பண்ணிட்டு தூரத்துலேருந்தே பிடிச்சி கொண்டு வந்துவாங்க, அப்போ கரெக்டான அக்யூரேட்டான உங்கள் பாயிண்ட் கிடைக்கும். இப்போ சப்டிஷன் பண்ணாத மட்டும் நம்ம டவுன்லோட் பண்ண இருக்கிறோம். திரும்பவும் மாவட்டத்தை செலக்ட் பண்ணிவிடுங்க. தாலுகா, கிராமம், எந்த சப்டிஷன் பண்ணீங்களோ அந்த நம்பர். எப்பவுமே ஏற்கனவே இப்போ ஒரு படத்துல 3 பேருக்கு இருக்குன்னா, ஒருத்தங்க சப்டிஷன் பண்றாங்கன்னா அவங்களுக்கு லேட்டஸ்டா உள்ள நம்பர் கொடுப்பாங்க, ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு முந்தைய அதே நம்பரே கீப் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து நாங்கள் அப்ளை பண்ணதுனால எங்களுக்கு வந்து 1B, ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு 1A. சமர்ப்பி கொடுத்துட்டேன், புலப்படம் பார்வையிட. எங்களுக்கு சப்டிஷன் பண்ண இடத்தோட நீளம் அகலம் எல்லாமே இப்போ கிளியராக கிடைச்சிட்டு, இந்த மேப்பில் போனாலும் அதே தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம சப்டிஷன் பண்ணதை மட்டும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிட்டால் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஒரு ஸ்கேல், அந்த அளவு, இந்த இடத்தோட பரப்பளவு எவ்வளவு, சர்வே நம்பர், இதில் ஒரு கீழே ஒரு சின்ன கியூஆர் கோட் இருக்கும், இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அப்படியே இந்த ஃபைலுக்கு ஒரிஜினலாக இல்லைங்கிறது காமிச்சிடும். எந்த டேட்டில் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க அந்த டீட்டெயிலும் இதில் காமிச்சிருக்குது.
இந்த தகவல் உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கமெண்ட், தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.